Philip Suman da kuda Kairin Suma urudhe illa. Ippa paathala avar galage stay irukkude. Neenga avanga Instagram la poi paathina theriyum. Idha rendu perukkum poga poga kadasila vande ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கால் அவுட் கொடுத்துட்டாங்க வா மோதிக்கலாம் நீயா நானா வந்து ஸ்டேஜில் பார்த்துடலாம் சொல்லிட்டு ஹெடி ஹால்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு அவர் பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் அவர் தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தார் ஆஃப்தர் ஜான்சன் சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு அவர் என்ன பண்ணார்னா அவர் ரெக்கார்டை வந்து 2020 வந்து பிரேக் பண்ணார் ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து மோதல் நடந்தது சோஷியல் மீடியா மூலமா வந்து இவர் அவரை வந்து திட்டுறது அவர் இவரை திட்டுறது அதே மாதிரி சும்மா அந்த ரெண்டு பேரை சொஞ்சு விடுது ரோனி விங்க்லர் பார்த்தீங்கன்னா பீப்பிள் சாம்பியன்ற பட்டமும் வாங்கியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்னால்ட் கிளாசிக்லையும் அவர் வந்து முன்னாடி கலந்து வின் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நிக் வால்கர் கூட மோதுற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக போயிட்டு இருந்தது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக Hi bodybuilders, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கசகசன்னு போயிட்டு இருக்க ஒரு 5 சூப்பரான விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெடி ஹால்னு சொல்லி ஒருத்தர் உண்டு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் உண்டு எப்படி பாடி பில்டிங்கில் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா அப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி வந்து வலுத்தூக்கும் போட்டி அதாவது டெட் லிஃப்ட்டு வெயிட் நல்லா தூக்கிட்டு வாக் பண்ணுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க அந்த என்ன சொல்ல எலவெண்ட்டுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வைப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன்ற ஒரு காம்படிஷன் இது வருஷ வருஷம் நடத்துவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹெடி ஹால்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு அவர் பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் அவர் தான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்தர் ஜான்சன் சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு அவர் என்ன பண்ணார்னா அவர் ரெக்கார்டை வந்து 2020 வந்து பிரேக் பண்ணார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் 500 கிலோ தூக்கியிருப்பார் டெட் லிஃப்ட்டு இவர் 501 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு தூக்கிட்டார் ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து மோதல் நடந்தது சோஷியல் மீடியா மூலமா வந்து இவர் அவரை வந்து திட்டுறது அவர் இவரை திட்டுறது அதே மாதிரி சும்மா அந்த ரெண்டு பேரை சொஞ்சு விட்டது ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவருக்கு இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் திட்டுறது அவர் ஃபேன்ஸை இவர் திட்டுறது மாற்றி மாற்றி திட்டி கடைசி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்ணில் வந்து பெரிய லெவலில் பாக்ஸிங் மேட்ச் அவங்க ரெண்டு பேரும் நடக்க போகுது ஸோ அதில் வந்து நம்ம யாருன்னு காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோத போகிறாங்க இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் சும்மா இருந்தவங்களை ட்விட்டர் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் அவங்கள வந்து கமெண்ட் பண்ணி உசுப்பேற்றி விட்டு இப்போ பெரிய லெவலில் அடுத்தடியாக்கி வச்சிட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஃபிலித்துக்கும் நம்ம தலை காய்கறினுக்கும் மோதல் போயிட்டு தான் இருக்குது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒலிம்பியாவில் பார்த்தீங்கன்னா பபுள் கட் ஃபார்ம் ஆகிருக்கும் அது வந்து நம்ம காய்கறின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து கலாச்சி போட்டிருப்பாரு ஃபிலிப் சும்மா இருந்தால் கூட காய்கறி சும்மா உருதே இல்லை இப்போ பார்த்தாலும் அவர் கலாச்சிட்டே இருக்குது நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டு பேருக்கும் போக போக கடைசியில் வந்து ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கால் அவுட் கொடுத்துட்டாங்க வா மோதிக்கலாம் நீயா நானா வந்து ஸ்டேஜில் பார்த்துடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க இது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இன்னும் ஒரே வருத்தம்னா இவங்க ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க ஆனால் ரெண்டு பேரும் ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க ஒன்றா இவங்க ரெண்டு பேரும் தனியாக நடத்துகிற மாதிரியும் இருக்கலாம் இல்லை ஒலிம்பியாவில் வந்து ஸ்பெஷல் ஷோவை நடத்தலாம் சொல்ல முடியாது ஆனால் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கடைசியாக காயின் வந்து சேலஞ்ச் கொடுத்துட்டாரு வா ஸ்டேஜில் பார்த்துக்கலான்ட்டு அந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற அர்னால்ட் கிளாசிக்கில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிக் வால்கருக்கும் ரோனி விங்க்லருக்கும் ஸோ ரோனி விங்க்லரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம அமித் அஸ்கரோட அவர் தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர் தான் வந்து நம்ம அரவிந்த் ப்ரோக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு ஸோ ரோனி விங்க்லர் பார்த்தீங்கன்னா பீப்பிள் சாம்பியன்ற பட்டமும் வாங்கியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்னால்ட் கிளாசிக்லையும் அவர் வந்து முன்னாடி கலந்து வின் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நிக் வால்கர் கூட மோதுற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக போயிட்டு இருந்தது லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் நாலு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்னால்ட் கிளாசிக்கோட லிஸ்ட் இப்போவே வந்து ஒலிம்பியாவுக்கும் அர்னால்ட் கிளாசிக்கும் லிஸ்ட் வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் பிஃபோரே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த லிஸ்ட் தான் இது ஸோ பார்த்தே சொல்கிறேன் நிறைய பேர் கலந்துருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப எதிர்பார்க்குற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் போனக் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் நல்லா மஸ்கலாக இருக்கும் அப்பர்கத்த லோயர் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறதுன்னா அவர் தூரத்துன்னு பார்த்தா டக்குன்னு குட்டி காய்கறின் மாதிரி தெரிவார் என் கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கலந்துக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சார்லஸ் கலந்துக்கிறாரு சர்ஜியோ ஒலிவியா தெரியும் உங்களுக்கு சர்ஜியோ ஒலிவியா வந்து அர்னால்ட் கூட மோதினவர் அவரை பற்றி வீடியோ முன்னாடி பண்ணியிருப்பேன் அவரோட பையன் ஜூனியர் சர்ஜியோ ஒலிவியா ஜூனியர் வந்து இந்த வாட்டி கலந்துக்கிறாரு ஸோ ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகிம் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒலிம்பியாவில் வந்து ரொம்ப பயமாக பேசப்பட்ட ஆள் upper get leg nalla or future physique solite nariya solirundanga comments padichana na Instagram la kuda so avaru vandu indari kalandukararu idu poga idhukku munadi sonna mari dhaan Ronnie Winkler and Nick Walker kalandukkranga கண்டிப்பா நரவ வந்து அர்னா கிளாசிக் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு நல்லாவே தெரியுது லைவ் போட முடியுமா தெரியல நான் எப்பவுமே எல்லா காம்பினேஷன் லைவ் போட ட்ரை பண்ணுவேன் இந்த தடவை போட முடியுமா தெரியல ஏனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க கொடுக்கல கொடுப்பானுங்க அதான பயம் அதனால யோசிக்கிறேன் முடிஞ்சா நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன் அஞ்சு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அர்னா கிளாசிக்கோட 14 பேர் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு அது போக ரெண்டு பேர் நேத்து ஆட் பண்ணிருக்காங்க சோ எவ்வளவு பேர் ஃபியூச்சர் ஆட் ஆவாங்க தெரியல முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு வீடியோவா பண்ணி நான் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்றேன் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணா சென்னை ஃபிட்னஸ் on Instagram நான் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க thank you bye